எல்லாருக்கும் வணக்கம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் காட் டிவி சார்பாக உங்களை அன்பா இந்த தேவனை ஆராதிக்கிற இந்த நேரத்துக்கு உங்களை அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். சகோதரா, எங்களோடு கூட சேர்ந்து நீங்க தேவனை ஆராதிக்கணும், மகிமைப்படுத்தணும் நாங்கள் ஆசைப்படுறோம். எங்களோடு கூட சேர்ந்து இந்த சின்ன ஜபத்தை சொல்லிட்டு நம்ம அப்படியே தேவனை ஆராதிக்க போவோம். எல்லா கண்களையும் மூடி ஒரு நிமிஷம் ஜபிப்போமா. கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வேலைக்காக ஆண்டவரே. அப்பா, பாவியாய் எங்கேயோ கடையாந்தரத்தில் இருந்த எங்களை ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்த்து எங்களை அழைத்து உம்முடைய சொந்த ரத்தத்தை கொண்டு எங்களை மீட்டு கொண்டு வந்தீங்க அப்பா. உம்மை ஆராதிக்கிறது எவ்வளவு ஒரு பெரிய பிரிவிலேஜ் அப்பா. எத்தனையோ பெரிய பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டில் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்துல வந்து உண்மை பார்க்க முடியாம போயிட்டு ஆண்டவரை வெளியிலே இருந்து ஆராய்ச்சிருவாங்க ஆண்டவரை. அந்த ஊழியக்காரனுக்கு மட்டுமே இருந்த அந்த பிரிவிலேஜ் அப்பா இயேசுவின் ரத்தத்தினால அப்பா எங்க எல்லாருக்கும் நீங்க கொடுத்திருக்கீங்க, அதற்காக உமக்கு நன்றி. மன ஆண்டவரே, ஆவியோடும் உண்மையோடும் கூட அப்பா இந்த வேலையில உண்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களை ஒரு விசை கூட உடைய ரத்தத்தினாலே கழுவும். எங்கள் குற்றம் கரைகளை எங்களுக்கு நீக்கி ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்தினாலே ஏற்படுகின்ற நீதினாலே ஆண்டவரே எங்களை முடிசூட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம். எங்களுக்கு மனம் இறங்குவீராக தேவனே. ஆண்டவரே, இந்த ஆராதனை நேரத்தில் தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசனம், தேவனுடைய தொடுதல் எங்கள் மத்தியிலே இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது தொலைக்காட்சி வழியாக ஆண்டவரை யார் கேட்டுட்டு இருந்தாலும், இன்டர்நெட்ல பார்த்துட்டு இருந்தாலும் ஆண்டவரே, அது பிரயோஜனமற்று போகாத படிக்கு தேவனுடைய தொடுதல் ஆண்டவரே, த டான்ஜிபிள் பிரசன்ஸ் ஆஃப் காட் அவங்க உணரணும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில எல்லாம் ஒரு மாற்றம் ஏற்படணும், எங்க சிச்சுவேஷன்ஸ்ல ஒரு மாற்றம் ஏற்படணும் கர்த்தாவே. கர்த்த நீர் இதற்கு உதவி செய்வீராக. உம்மை மாத்திரமே நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். எங்கள் சுயத்தினாலே எங்களால ஒன்றும் சாதிக்க இயலாது தகப்பனு. உம்மை மாத்திரமே நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். இதை எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொண்டோம். எல்லா துதிகன மகிமையும் உம்மைக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாள்ல கூட ஆண்டவரோட பல நாமங்கள் இருக்கு, பல அதிசயமான நாமங்கள் நம்மளுடைய ஆண்டவருக்கு இருக்கு. அதுல ஒரு நாமம் வந்து எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நாமம், எல்ரோயி அப்படின்ற நாமம். நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் கூட ஏதாவது கஷ்டம் வந்துட்டா சொல்லுவாங்க, இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா அப்படின்வாங்க. ஆனா நம்மளுடைய ஆண்டவர் வந்து நம்மளை எப்பொழுதும் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவர். நம்மளுடைய சிச்சுவேஷன்ஸ் அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டவர். அந்த எல்ரோயின்ற நாமத்தை குறிச்சுதான் நம்ம இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிக்க போறோம். அந்த அது குறித்த பாடல்கள் பாடி அதுல இருக்கிற பைபிளிக்கல் ஸ்டோரிஸ நம்ம கொஞ்சம் தியானித்து தேவனை ஆராதிக்க போறோம். இதுல முக்கியமா வந்து எனக்கு பிடிச்ச ஒரு நியூ டெஸ்டமென்ட் கேரக்டர், வேர் யூனோ ஹீ ரியலைஸ் ஹி ஹஸ் ஃபவுண்ட் அ காட் ஹூ சீஸ் ஹிம். அது வந்து பாத்தீங்கன்னா சக்கேயு. அவன் வந்து பயங்கர பாவியான மனுஷன், ஒரு அநியாயமான ஒரு டாக்ஸ் கலெக்டர். அவனுக்கு சொசைட்டியில அவனுக்கு மரியாதையே கிடையாது, யாருக்கும் அவனை பிடிக்காது, அக்கிரமமா பணம் வசூலிக்கிறவன். அவனுக்கு வந்து ஒரு ஆசை, ஓகே இந்த இயேசுவை பத்தி எல்லாரும் எதோ சொல்றாங்க, நான் போய் அந்த ஆண்டவரை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனா ஒரு அவமானம், நான் எப்படி போயிட்டு தேடுறது, ஐ எம் அ ஜூ, ஆன் டாப் ஆஃப் இட் நான் வந்து ஒரு சின்னர், அவ்வளோ பரிசுத்தமான ஒரு ப்ராஃபட்டோ, அந்த அப்போ ப்ராஃபட்டுன்னு தான் அவங்களாம் நினைச்சிட்டு இருந்தாங்க இயேசுவை, அந்த மாதிரி ஒரு மனுஷனை நான் எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அவமானத்துல ஒரு மரத்து மேல ஏறி நின்னு இயேசுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவன் இயேசுவை பார்க்கறதுக்கு முன்னாடி இயேசு அவனை பார்த்தார். அதுதான் வந்து எல்ரோயின்ற நாமம். என்னை காண்கிற தேவனை நான் கண்டேன். ஆண்டவர் என்ன எப்போதும் பார்த்துட்டு தான் இருக்காரு. பட் ஐ ஜஸ்ட் ரியலைஸ்ட் தட் இஸ் அ காட் ஹூ சீஸ் மீ. அதுதான் வந்து ஆகார் பழைய ஏற்பாட்டுல சொல்லியிருப்பா. அதே மாதிரிதான் அந்த சக்கேயு வாழ்க்கையிலும், அவனை பத்தி என்ன வேணாலும் ரிப்போர்ட் கொடுத்துருக்கலாம் சொசைட்டி, அவனை சுத்தி இருக்கிறவங்க சொந்த பந்தங்க, இவன் சரியில்லை, இவன் ஏமாத்துக்காரன், இவன் பொய்யன், இவன் இரக்கம் இல்லாதவன், என்ன வேணாலும் கொடுத்துருக்கலாம். பட் த மொமெண்ட் ஆஃப் ட்ரூத் இஸ் வென் ஜீசஸ் சா ஹிம், ஹி சேட் ஹே கீழே இறங்கி வா, நான் உன்னோடு கூட அவன் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஸோ இந்த வேலையில கூட எங்க வாழ்க்கையிலும் நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறோம், நீங்களும் பண்ணியிருப்பீங்க, உங்க வாழ்க்கையில கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம எப்பெல்லாம் வந்து ஓகே ஐ எம் நாட் இன் த சைட் ஆஃப் காட், நான் வந்து பாவம் செஞ்சிட்டேன், இல்லை ஐ எம் நாட் ரைட் வித் காட், அது ஒரு காரணமா வச்சுக்கிட்டு நம்ம நிறைய நேரம் வந்து ஆண்டவர் விட்டு நகர்ந்து போக ட்ரை பண்ணுவோம். அது வந்து இட்ஸ் அ பிகஸ்ட் லை ஆஃப் த சேட்டன். எப்போதுமே ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும், ஈவன் இஃப் வி ஆர் நாட் இன் த சைட் ஆஃப் காட், நான் ஆண்டவருடைய பார்வையில் நாம எப்போதும் இருப்போம். நம்ம சைட்ல வந்து வி மே மிஸ் யூனோ லுக்கிங் அட் காட்,
But God never missed to look at us. He is a God who always see us. Namma aandavarudaiya line of sight la illanalum nammaludaiya sight la aandavar illanalum aandavarudaiya line of sight la nama eppodume irpom. Adhudhan vandha indha sakiyin vaalkila nama kattukira vishayam. இதை ஒட்டி இந்த சந்தோஷம் பொங்குது என்ற பாடலை இப்போ பாடி ஆண்டவர் ஆராதிப்போம். எனக்கு வந்து ஒரு ஒரு இமேஜினேஷன், இந்த பாடல் ஒருவேளை சக்கேயு காலத்துல தமிழ் தெரிஞ்சு இருந்துருந்துச்சுன்னா அவன் ஆரம்பிச்சிருப்பான், அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே அந்த இன்ப நாளில் எந்த பாரம் நீங்கிட்டு அப்படின்ட்டு அவன் இறங்கி வந்து சொல்றான் இல்லையா. இட்ஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ரிலேஷன்ஷிப். இயேசுவோடு கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்போதுமே அப்படிதான், அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். அந்த அன்புக்கு அவ்வளவு பவர் உண்டு. நம்ம இந்த பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எங்கில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் எங்கில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எங்கில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவம் பழி அதை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவம் பழி அதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்த பாரம் நீங்கிற்றேன், அந்த இன்ப நாளில் எந்த பாரம் நீங்கிற்றேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடா தானாய் வந்து ரட்சிப்பார், ஆனால் இயேசு கைவிடா தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு என்றன் சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு என்றன் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எங்கில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் எங்கில் பொங்குதே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அன்பு குரல் நம்ம அனைத்ததுனால தானே நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். எங்கேயோ கடாந்தரத்துல எப்படியோ இருந்தோம், தேவனை அறியாம என் வாழ்க்கையில எல்லாம் நான் இயேசு அறியாம கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்திருந்தாலும் இயேசுன்ற நாமம் எல்லாம் தெரியும், ஒரு ரிச்சுவலாவே எல்லாம் போயிட்டு இருக்கும், எல்லாம் ஒரு ஒரு ஃபார்மாலிட்டிஸ். உண்மையா ஆண்டவருக்கு எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை, நான் ரச்சிக்கப்படுற வரைக்கும். அப்படி இருந்த நம்மளை ஆண்டவர் தேடி கொண்டு வந்து வச்சிருக்காரு. என்ன தகுதி இருக்கு நமக்கு இந்த ஆண்டவரை ஆராதிக்க? அவர் பிள்ளைன்ற ஒரே ஒரு தகுதி மட்டும்தான், இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டோம்ன்ற ஒரு பெரிய தகுதி மட்டும்தான். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ரட்சிப்புன்றது அவ்வளோ ஒரு பெரிய விஷயம். நான் சின்ன வயசுல இந்த பாட்டு பாடியிருக்கேன் சண்டே ஸ்கூல்லாம், பட் ஐ நெவர் ஃபெல்ட் இட் அன்டில் ஐ வாஸ் சேவ்ட். இந்த ரட்சிப்புன்றது அவ்வளோ ஒரு இனிமையான ஒரு காரியம். ஆண்டவரை துதிப்போமா, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமா. நன்றி தகப்பனே, இந்த ரட்சிப்பு எனக்கு கொடுத்தீங்க அப்பா, உங்களுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து என்னை மீட்டு கொண்டீங்க ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. அந்த கல்வாரி சிலுவையை நீ சுமந்து கொண்டீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய கரங்களில் அடிக்கப்பட்ட ஆணிகளுக்காக உமக்கு நன்றி. கடைசி சொட்டு வரைக்கும் எங்களுக்காக நீர் கொடுத்தீரே, உமக்கு நன்றி. வாயிலை திறந்து நன்றி சொல்லுவோம். கர்த்தாவே நன்றி சொல்லுவோம். என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிங்க. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நம்முடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்த தேவன் இந்த ஆகார் வனாந்தரத்துல ஓடி போறா. சாராளோட ஒரு அவளோட டார்ச்சர் தாங்க முடியாம ஓடி போறா. அவ வந்து ஒரு ஸ்லேவ், அவளுக்குன்னு ஒரு ரைட்ஸே கிடையாது. When his master said, okay, நீ போயிட்டு ஏப்ரகாமோட இருந்துக்கோ அப்படின்னு சொன்னா, she has to obey. She don't have a choice. அவ வந்து அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்து அவ கர்ப்பம் தரித்திருந்தும் போது சாரா ரொம்ப டார்ச்சர் பண்றான். அவ ஓடி போயிட்டா சாரா கிட்ட இருந்து. அவ வந்து ஷீ இஸ் நாட் அ ஜூ. அவ தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரேல் வம்சம் கிடையாது. அவ வந்து ஒரு ஒரு ஜென்டைல்.
அவ ஓடி போறா, யாருமே இல்லை எனக்கு, எனக்கு வந்து வேற ரைட்ஸே கிடையாது, எனக்கு எல்லாமே என்னோட எஜமானன் தான் அப்படின்ற சிச்சுவேஷன்ல இருந்து அவளுக்கு கதியே இல்லாம ஒரு வனாந்தரத்துக்குள்ள போறா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சரா ஏன் அழுற, ஹாகார் ஏன் அழுற, ஏன் அழுற, I'm gonna make a big big generation out of you, big nation out of you. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறா. அப்ப அவ சொல்றா, என்ன காண்கிற தேவனை நான் கண்டேன் அப்படின்றா. என்ன ஒரு டெஸ்பரேட் சிச்சுவேஷனா இருக்கும், யாருமே இல்லை சுத்தி, கையில பணம் கிடையாது. இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த மாடர்ன் லைஃப்ல நம்ம கையில பணம் இல்ல, வேலை இல்ல, சொந்தக்காரங்க எல்லாராலையும் கைவிடப்பட்டோம், நமக்குன்னு சொந்தமா ரைட்ஸ் கூட இல்ல. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இந்த ஆண்டவர் வந்து சந்திச்சிருந்தா உள்ளம் எப்படி உடைந்திருக்கும். ஆனா இதுல இன்னொரு விஷயம், திருப்பி அவ ஓடி போறா. அந்த ப்ராமிஸ் வந்து சாராள் கிட்ட திருப்பி போய் இஸ்மாயில் பிறந்து ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பி அவளை அமுச்சு விடுறாங்க, நீ போயிடு, உன் பையனை கூட்டிட்டு நீ போயிடுன்னு சொல்லிட்டு அமுச்சு விடுறாங்க. அப்பவும் வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்கா. நம்ம வாழ்க்கையில கூட அதே மாதிரிதான், ஒரு டைம் ஆண்டவர் நம்மள சேவ் பண்ணிருப்பாரு, நம்ம செகண்ட் டைம் வந்து ஒரு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம அதை நினைச்சு பாக்குறது இல்ல. God was so faithful. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தபோது ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, என்னை வந்து ஆண்டவர் இந்த சிச்சுவேஷன்ல இருந்து மீட்டெடுத்தாரு அப்படின்ற அந்த விசுவாசம் போயிட்டு செகண்ட் டைம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ண அதே விஷயத்த தான் திருப்பி பண்றோம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம ஆண்டவர் சொல்ற ஒரு நல்ல செய்தி என்னன்னா, நான் உன்னை காண்கிற தேவனா இருக்கிறேன். உன்னோட சிச்சுவேஷன்ஸ், இஃப் God is able to deliver you once, he is capable of delivering you again. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் ஒன்றும் பொய்யாய் போகாது. அவங்க ஆகாருக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், உன்னிலிருந்து ஒரு பெரிய நேஷன் வரும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த நேஷன் உலகத்துல இருக்கு. ஆகாரோட டிசண்டன்ஸ் எல்லாம் வந்து வெஸ்ட் ஆஃப் சவுதி அரேபியால செட்டில் ஆயிருக்காங்க. அந்த வம்சம் இன்னும் பெருகி அந்த மிடில் ஈஸ்டர்ன் ரீஜன்ல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ரீசெண்டா வந்து ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ்ல எல்லாம் படிக்கிறோம். தே ஆர் ஏபிள் டு ரிலேட் இட் பேக் டு தட் பீரியட். சோ ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் என்றைக்குமே பொய்யா போகாது. எப்போதுமே ஆண்டவர் நம்ம பார்த்துட்டு இருக்காரு. The mistake is on us. We fail to look at the God. நம்ம தான் ஆண்டவரை பார்க்காம இருக்கிறோம். நம்மளும் ஆகார் மாதிரி சொல்லுவோமா, அந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி ஆகார் மாதிரி சொல்லுவோம், என்னை காண்கிற தேவனை நான் இன்னைக்கு கண்டேன். உங்க சிச்சுவேஷன்ஸ் என்ன இருக்குமோ எனக்கு தெரியாது, ஆனா அந்த சிச்சுவேஷன்ஸ்ல தேர் இஸ் அ காட் ஹூ இஸ் லிவிங், ஹூ இஸ் கேப்பபிள் ஆஃப் டெலிவரிங் யூ, அண்ட் ஹீ இஸ் வெரி கீன் அபவுட் யூ. அவர் உங்களை உற்று நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார், உங்கள் மீது ஒரு ஆவலா இருக்கிறார், உங்க லைஃப்ல அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உங்க வாழ்க்கையில் வெல்பீயிங்ல அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த நம்பிக்கையோடு கூட இந்த பாடலை பாடுவோம். என் சிறுமையை கண் நோக்கி பார்த்தவரை, மெட்டுமையா இருக்கும் பொழுது நிறைய பேர் இருப்பாங்க சுத்தி நம்மள பாக்குறதுக்கு, நம்ம சிறுமையா தாழ்ந்து கிடக்கும் பொழுதுதான் ஒருத்தரும் நம்மள பார்க்க மாட்டாங்க. அப்ப பாக்குறதுக்கு ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு, அவரு தான் இயேசு கிறிஸ்து. ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி நம்ம பாடுவோமா, என் சிறுமையை கண் நோக்கி பார்த்தவர் நீர், சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவ நீர், என் எளிமையை கை தூக்க வந்தவ நீர், என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவ நீர், என் எளிமையில் கை தூக்க வந்தவ நீர், துரத்த பாட்ட என்னை நீ மீண்டும் சேர்த்து கொண்டீர், ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றி நீ, மீர்களாய் ரோகி என்னை காண்கிற தேவன் நீலகாய் ரோகி, எங்கள் ஜீவநீரூற்று நீலகாய் ரோகி, என்னை காண்கின்ற தேவன் நீலகாய் ரோகி, எங்கள் ஜீவநீரூற்று நீ, என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவ நீர், என் எளிமையில் கை தூக்க வந்தவ நீர், என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவ நீர், என் எளிமையை கை தூக்க வந்தவ நீர், வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே, வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே, எந்த நலுகுரல் கேட்டு நீருற்றாய் வந்தவரே, எந்த நலுகுரல் கேட்டு நீருற்றாய் வந்தவரே, நீலகாய் ரோகி
என்னை காண்கின்ற தேவன் நீ. பீலகாய் ரோகி எங்கள் ஜீவனி ஊற்று நீ. பீலகாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன் நீ. பீலகாய் ரோகி எங்கள் ஜீவனி ஊற்று நீ. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவனி, என் எளிமையில் கை தூக்க வந்தவனி. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவனி, என் எளிமையை கை தூக்க வந்தவனி. புறஜாதி என்னை தேடி வந்தி சுதந்திர வாலியாய் மாற்றிவிட்டீர். புறஜாதி என்னை தேடி வந்தி சுதந்திர வாலியாய் மாற்றிவிட்டீர். வாக்கு தத்தம் செய்தி நீ சொன்னதை நிறைவேற்றினீர். வாக்கு தத்தம் செய்தி நீ சொன்னதை நிறைவேற்றினீர். வீரலாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன் நீ. வீரலாய் ரோகி எங்கள் ஜீவனி ருற்று நீ. பீலகாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன் நீ. பீலகாய் ரோகி எங்கள் ஜீவனி ருற்று நீ. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவனின், என் எளிமையில் கை தூக்க வந்தவனின். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவனின், என் எளிமையில் கை தூக்க வந்தவனின். துரத்த பாட்ட என்னை நீ மீண்டும் சேர்த்து கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீராய் ரோகி என்னை காண்கின்ற தேவன் நீலகாய் ரோகி எங்கள் ஜீவநீரூற்று நீ. அவர் ஜீவநீரூற்றாயிருக்கிறார். வறண்டு போகவே போகாது. ஒருவேளை நம்ம லைஃப்ல ஒரு ட்ரைனஸ் ஃபீல் பண்ணோம்னா, ஓ மை லைஃப் இஸ் சோ ட்ரை, என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் கிடையாது, என் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல க்ரோத் கிடையாது, என் மினிஸ்ட்ரியில க்ரோத் கிடையாது அப்படின்ற ஒரு ட்ரைனஸ்ல இருந்தீங்கன்னா, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். அவர் நீரூற்று, அவர் ஜீவ நீரூற்று. அந்த நீரூற்றுல இருந்து பருகிறவனுக்கு திருப்பி தாகமே வராதுன்னு சொல்றாரு. நம்மளுடைய எல்லா தேர்ஸ்டியும் குவெஞ்ச் பண்றது அந்த நீரூற்று, ஏசு அப்படின்ற நீரூற்றிலிருந்து வருகிற அந்த அந்த நீரை பருகணும், அவருடைய அன்பை பருகணும், அவருடைய அபிஷேகத்தை பருகிக் கொள்ளணும். Yes Lord, thank you Lord, thank you Jesus. Hallelujah. அவருடைய நாமத்தை உயர்த்துவோம், இயேசுவினுடைய நாமத்தை உயர்த்துவோம். நம் பாவியாய் இருக்கும் பொழுதே நமக்காக சிலுவை ஏற்றுவார். நாம ரொம்ப நல்லவங்களா இருந்தா மேபி நமக்காக யாரோ ஒருத்தர் ஏதாவது ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லவன் பாவன், அவனுக்காக நான் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லலாம். இல்ல என் புள்ள அதுக்காக நான் அவனுக்கு செய்யறேன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம புறஜாதியா இருந்தோம், we were gentiles, பாவியா இருந்தோம். நம் பாவியா இருக்கும் பொழுது இயேசு சிலுவை ஏற்றுக்கொண்டு தம்முடைய பிள்ளையாய் நம்மளை மாற்றினார். There is no other way to become a child of God except for the blood of Jesus. Amen. ஆண்டவரின் நாமத்தை உயர்த்துவோம். பாவியாய் இருந்த பொழுது ஆண்டவரே என்னை பிள்ளையாய் மாற்றி நீரப்பா, உம்முடைய சொந்த மகனாய் என்னை மாற்றி நீர். வேதம் சொல்லுகிறது, பயத்தின் ஆவியை நான் உங்களுக்கு கொடுக்கல, புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அப்பா பிதாவேன்னு யார கூப்பிடுறோம்? ஒரு பிரசிடண்ட கிடையாது, ஒரு பிரைம் மினிஸ்டர் கிடையாது. அந்த பிரசிடண்டையும் பிரைம் மினிஸ்டரையும் நியமிக்கிற ராஜாதி ராஜனை கூப்பிடுறோம், அப்பா பிதாவேன்னு. வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவனை அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற ஒரு பெரிய பிரிவிலேஜ், ஒரு பாக்கியம் ஆண்டவர் நமக்கு கொடுத்து இருக்கிறார். அவர் நாமத்தை உயர்த்துவோமா. ஆண்டவரே நீங்க ரொம்ப நல்லவங்க ஆண்டவரேன்னு சொல்லுவோமா. உம்மை போல ஒருத்தரும் கிடையாது அப்பா, உம்மை போல ஒருத்தரும் கிடையாது. எத்தனையோ பேர் எங்க லைஃப்ல பாத்துட்டோம் ஆண்டவரை, உம்மை மாதிரி ஒரு தெய்வம் இல்லை, ஒரு மனுஷனும் இல்லை, ஒரு தெய்வமும் இல்லை.
No friendship, no relationship, Lord. No love of parents, Lord. No love of spouse or children can equate with you, Father. சொல்லுவோம் ஆண்டவர், நம்முடைய அன்பு மேலானது ஆண்டவரே. உம்மை போல ஒரு தெய்வம் கிடையாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தரை துதிப்போமா. உன் பிள்ளையாய் மாற்றினி, பாவியான என்னையும் உன் பிள்ளையாய் மாற்றினி. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஒரு தெய்வம் இல்லப்பா. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, 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 என்னை அழைத்தவரே, உண்மை உள்ளவர், நீ உண்மை உள்ளவரே, என்னை அழைத்தவரே, நீ உண்மை உள்ளவரே, நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, 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 கர்த்தருடைய நாமத்துக்கு தூஷணம் வர மாதிரி எத்தனையோ புறம் பேசி இருப்போம், குழப்பங்கள் உண்டாக்கி இருப்போம், பொய் சொல்லி இருப்போம், இல்ல பெரிய பாவங்களை கூட செய்திருக்கலாம். அந்த மாதிரி நேரத்துல கூட ஆண்டவர், ஹி வாஸ் ஃபெய்த்ஃபுல், God is always faithful. நம்ம தான் அன்ஃபெய்த்ஃபுல்லா இருந்தோம். ஆண்டவருக்கு ரொம்ப நல்லவரா இருக்கிறார். ஒவ்வொரு முறை நம்ம மேது பிதாவாகிய தேவன் நம்முடைய பாவத்தை பார்க்கும் பொழுது இயேசு தம்முடைய ரத்தத்தை கொண்டு நம்மளை மூடுகிறார். என்ன, என் ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளை, மகன், மகள், அவங்களுடைய பாவத்தை பார்க்காதீங்க தகப்பனே. என்னுடைய ரத்தம் அவங்க பாவத்தை மூடிட்டு, இந்த பாவத்தை நீக்கிடுச்சு. நம்மளை பிள்ளையா பார்க்கும்படிக்கு இயேசுனுடைய ரத்தம், அவ்வளவு ப்ரெஷியஸ் பிளட்டை கர்த்தர் நமக்காக கொடுத்துருக்கிறார். நான் சில ரிலீஜியன்ஸ் குடிச்சதெல்லாம் படிச்சது உண்டு, எனக்கு ஆர்வம் இருக்கு, இந்த ரிலீஜியனை பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணும், இதை பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணும். ஐ நெவர் சீன் ரிலீஜியன் வேர் காட் கம்ஸ் டு சாக்ரிஃபைஸ் ஹிம்செல்ஃப். நம்ம கிறிஸ்டியானிட்டி வந்து ஒரு ரிலீஜியன் இல்லை, இது ஒரு ரிலேஷன்ஷிப். இட் இஸ் அ லவ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் காட். இட் இஸ் அ ரிலேஷன்ஷிப் தட் ரெஸ்டோர்ஸ் த பர்பஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங். ஆண்டவரை ஆராதிக்க தான் நம்மளை ஆண்டவர் கிரியேட் பண்ணியிருக்கார். இந்த மாதிரி ஒரு அன்பான ஒரு ஆண்டவரை நான் பார்த்ததே கிடையாது. ஐ ஹவ் நெவர் கம் அக்ராஸ். மற்ற எல்லாத்துலேயும் ஓகே, யூ ஃபாலோ எக்ஸ் ஒய் ஜி ரூல், யூ கெட் திஸ். ஒரு ஈக்குவேஷன் தான், மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன். இது ஒரு அன்கண்டிஷனல் லவ். ஐ ஆல்வேஸ் யூஸ் டு வண்டர், எப்படி ஆண்டவர் இந்த அன்பு, அதுவும் எம் மேல எப்படி ஆண்டவர் உங்களுக்கு இந்த அன்பு. ஆண்டவருடைய அன்பை உயர்த்துவோமா? கொஞ்ச நேரம் உணர்ந்து பார்ப்போம் நம்ம எப்படி இருந்தோம். நம்முடைய வாழ்க்கையை நாம யோசிச்சு பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நீங்க எப்படி ஆண்டவர் எவ்வளவு நல்லவரா இருக்கீங்க. Why are you so loving to us? எம் மேல ஏன் ஆண்டவர் உங்களுக்கு இவ்வளவு அன்பு? உம்மை போல ஒருத்தர் கிடையாது ஆண்டவரே. உமை போல வேற எங்கேயும் நாங்க பார்த்ததில்ல ஆண்டவர. உமை போல எங்களுக்கு உதவி செய்யாப்பா.
எங்களை நேசிக்க ஒருத்தர் கூட கிடையாது ஆண்டவரே. All human love will fail. இந்த உலகத்துல நம்ம முதியோர் இல்லத்தை பார்த்திருக்கிறோம், நம்ம அனாத இல்லத்தை பார்த்திருக்கிறோம். இட் ப்ரூவ்ஸ் தட் த லவ் பிட்வீன் சைல்ட் அண்ட் பேரண்ட்ஸ் ஃபெயில். தாயினுடைய அன்பு இட் ஃபெயில்ஸ் அட் சம் பாயிண்ட். தகப்பனுடைய அன்பு இட் ஃபெயில்ஸ் அட் சம் பாயிண்ட். உங்க மனைவியோட அன்பு, கணவனுடைய அன்பு இட் ஃபெயில்ஸ் அட் சம் பாயிண்ட். பிள்ளைகளோட அன்பு இட் ஃபெயில்ஸ் அட் சம் பாயிண்ட். நண்பர்களுடைய அன்பு இட் ஃபெயில்ஸ் அட் சம் பாயிண்ட். தேர் இஸ் ஒன்லி ஒன் ஜீசஸ். அவருடைய அன்பு மட்டுமே மாறாது. தாவீது சொல்றான், நான் இளையவனா இருந்தேன், இப்ப எனக்கு முதிர் வயதும் ஆயிடுச்சு. ஆண்டவரை நம்பினவன் ஒருத்தனும் கைவிடப்பட்டதை நான் பார்த்தது இல்ல. நீதிமான் வந்து அப்பத்துக்கு இருந்ததை நான் பார்த்ததே இல்ல. காட் நெவர் லெட் தெம் டவுன். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்னோடு கூட சேர்ந்து கடைசி பாடலை பாடுவோம். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். பாடும் பொழுது கூட நீங்க உள்ளத்துல யோசிச்சுக்கோங்க, அப்பா போல ஒருத்தனும் கிடையாது. உங்களுக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுடைய சிச்சுவேஷன்ஸ்ல ஆண்டவர் எப்படி இன்டர்ஃபேர் பண்ணியிருக்கிறார். ஒருவேளை இந்த இயேசுவை தெரியாத நீங்க இதை பார்த்து கொண்டு இருந்தா, I just want to tell you, there is a God who loves you. அவருடைய ஜீவனுக்கு மேலாக உங்களை அன்பு சேர ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் ஒரு அன்பான ஆண்டவர் மட்டும் கிடையாது, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். He loves you, He can change your situation. உங்களுடைய ஹேட்ரட் எல்லாம் ஆண்டவரால மாற்ற முடியும். All the vacuum you have in your heart, all the longing, loneliness, எல்லாத்தையும் ஆண்டவரால திருப்திப்படுத்த முடியும். அவருடைய அன்புனால திருப்திப்படுத்த முடியும். அந்த சிச்சுவேஷன்ஸ் ஆண்டவரால மாற்ற முடியும். காரியங்களை ஆண்டவரால மாற்ற முடியும். என்னோடு கூட சேர்ந்து இந்த இயேசுவினுடைய நாமத்தை உயர்த்துவோமா. உண்மை போல நல்லவர் ஒருத்தனும் இல்லை ஆண்டவர். உண்மை போல ஒரு நல்ல தேவன் ஒருத்தரும் கிடையாது ஆண்டவர. தாய் போல என்னை தேற்றினீர் ஆண்டவர. தகப்பனை போல சுமந்து கொண்டு போனீங்கப்பா. தாயின் அன்பை விட மேலான அன்பு கர்த்தாவே, நாமத்தை உயர்த்துகிறோம். உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லையே. எசையா யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன், உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல என்னை நேசிக்க ஒருத்தரும் இல்ல. போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் இயேசுவே யாரும் இல்லையே. இயேசுவே உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லையே. இசையா யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல
வல்ல தேவன் யாரும் இல்லையே. நான் காலேஜில் இருக்கிற டேஸ்ல முதியோர் இல்லத்துக்கு சர்வீஸ் பண்ண போவோம். அப்போ ஒரு தகப்பன் அப்படி அழுதார், ஐ போட் அவுட் மை என்டையர் லைஃப் ஃபார் மை ஃபேமிலி. என் வாழ்க்கையெல்லாம் என் குடும்பத்துக்காக நான் ஒப்பு கொடுத்தேன். என்னுடைய சம்பாதியத்தை எல்லாம் என் பிள்ளைங்க மேல நான் வச்சுட்டேன். என்னை இன்னைக்கு அனாதையா விட்டுட்டாங்கப்பா. நான் அவ்வளோ ஐஸ்வர்யமா இருந்தேன், எல்லாத்தையும் எடுத்துட்டு என்னை விட்டுட்டாங்க. இந்த உலகத்தினுடைய அன்பு அந்த மாதிரிதான். ஆனா அந்த ஒண்ணுமே இல்லாம நம்ம இருக்கிற காலத்திலயும் somebody loves us so dearly. ஒரு அன்கண்டிஷனல் லவ், ஒரு மாறாத ஒரு அன்பு, அது இயேசுனுடைய அன்பு. ஆண்டவர் காமிச்சிருக்காரு, என்னுடைய எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுத்துட்டேன், என்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நான் உனக்கு கொடுத்துட்டேன். What else I will withhold from you? ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிற காரியம் இன்னைக்கு, என்னுடைய எல்லாவற்றையும் உனக்கு நான் கொடுத்துட்டேனே, நான் எதையும் உங்ககிட்ட இருந்து ஹோல்ட் பேக் பண்ணலையே. Why are you holding back yourself from me? There are certain areas you don't let God in. நம்முடைய வாழ்க்கையில சில சில ஏரியாக்களை நம்ம ஆண்டவர் விடுறதில்லை. We shut it down. It is so personal to us. We never get God inside. அது ஒரு பெரிய பாவத்துல போய் விளையலாம், இல்ல வேண்டாத ஒரு பெரிய காரியத்துல போய் விளையலாம். இன்னைக்கு ஐ ப்ளீட் டு யூ, இன்க்ளூடிங் மீ, ஆண்டவரே, we invite you to take complete control of our life, Lord. என்னோடு கூட சேர்ந்து சொல்லுவீங்களா, என்னுடைய வாழ்க்கையில முதுவ அதிகாரத்தையும் இடத்துல நாங்க கொடுக்கிறோம் இயேசுவே. ஏன்னா நீங்க அன்பான தேவன், உம்மை போல என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லமை உள்ளவர் ஒருவரும் இல்லை. ஆண்டவரே, என்னுடைய எல்லாவற்றையும் நான் உமக்கு கொடுக்கிறேன், நீர் ஆண்டு கொள்ளும் கர்த்தாவே. ஒப்பு கொடுப்போமா? என்னோடு கூட இந்த சேர்ந்து இந்த கடைசி ஜபத்தை ஜபிச்சு நாம இப்ப முடிப்போம். லார்ட், ஐ சரண்டர் எவ்ரிதிங். லார்ட், என்னுடைய வாழ்க்கையில எல்லா பகுதியும் நமக்கு கொடுக்கறேன். லார்ட், ஐ கிவ் யூ திங்ஸ் தட் ஐ கேனாட் ஹேண்டில். லார்ட், லார்ட், ஐ கிவ் யூ திங்ஸ் தட் ஐ அம் சோ ஆங்ஷியஸ் ஆஃப். எனக்கு வருத்தத்தை உண்டாக்குற எல்லா காரியத்தையும் நான் கொடுக்கறேன். அப்பா, என்னை பாவத்துக்குள்ள தள்ளுகிற எல்லா காரியத்தையும் நான் உமக்கு கொடுக்கறேன். லார்ட், வாட் எவர் ஐ வாஸ் ஹோல்டிங் பேக், ஐ கிவ் இட் டு யூ டுடே. லார்ட், come and take over and make a change, Father. Amen. ஜெபிப்போமா, இயேசுவே, என் வாழ்க்கையும் இடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என்னோட கூட சேர்ந்து ஒருவேளை இந்த இயேசு உங்களுக்கு தெரியாம இருந்தா என்னோட கூட சேர்ந்து ஜெபிங்க. உங்க வாழ்க்கைய மாற்ற ஒரு வல்லமை அவர் இடத்துல உண்டு. அவர் நல்லவர் மட்டும் இல்ல, அவர் வல்லமை உள்ள தேவன். இடத்துல நான் கொடுக்கிறேன் இயேசுவே, என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நான் பார்க்க எனக்கு கிருபை தார். உண்மை நான் இரட்சகராக, என் தெய்வமாக நான் உண்மை ஏற்றுக்கொள்கிறேன். Take complete control of my life. I accept you as a king of my life. Take complete control of my life, Lord. ஒரு விசை கூட அந்த கடைசி வரிய பாடி நம்ம முடிப்போம். உம்மை போல நல்ல தேவன் உணர்ந்து நாம பாடுவோமா? யாரும் இல்லையே உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லை. இயேசுவே உம்மை போல, உம்மை போல, இயேசுவே உம்மை போல வல்ல தேவன் ஒருவரும் இல்லை, யாரும் இல்லையே உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வல்லமை இந்த இடத்துல இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த ப்ரோக்ராம் பார்க்கிற எல்லார் வாழ்க்கையிலையும் ஆண்டவரே, இயேசுவனுடைய தொடுதல் உணர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க வாழ்க்கையில ஒரு அர்ப்பணிப்பு வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இடைப்படும். எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.